நான் வாசு. ஸோ அடுத்து வரப்போற ஒரு 4-5 மாசம் வந்து ஆஸ்பிரன்ஸோட லைஃப்ல வந்து ஒரு வறண்ட காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இப்பதான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு, இன்னும் சில பேர் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எந்த எக்ஸாம்ஸும் இருக்காது, ரொம்ப ரேரா வந்து மேபி 1-2 இன்சூரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா எஸ்பிஐ கிளர்க் சில டைம் வந்து ஒரு ஜூன்லேயே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்தாதான் உண்டு. மற்றபடி வந்து ஐபிஎஸ் ஆல்ரெடி கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட்ல தான் வந்து ஆர்ஆர்பி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ அது வரைக்கும் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் வந்து மோஸ்ட்லி எந்த எக்ஸாம்ஸும் வந்து வராது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு வறண்ட காலமாக தான் வந்து இருக்கும், ரொம்ப லேகா வந்து ஃபீல் பண்ணுவோம், படிக்கிறது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 மாசம் வந்து நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி வந்து அந்த 4-5 மந்த்ஸ் வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவேன், நான் என்ன தப்பெல்லாம் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பண்ண தப்புகள் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது எந்த தப்பையும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 கேட்டகரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 மாசம் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் இருக்கப்போ நம்ம போவோம், எக்ஸாம் எழுதுவோம், வருவோம், ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ணிருப்போம். எக்ஸாமே இல்லை, வீட்டில் சும்மா வந்து படிச்சுட்டு இருக்கோம்ப்போ சில பேரோட பேரண்ட்ஸ் கூட ப்ரெஷர் பண்ணுறது சான்ஸ் இருக்கு, என்னடா சும்மாவே இருக்கு, எக்ஸாம் எழுத போகிறப்போ சரி பையன் வந்து எக்ஸாம் எழுத போகிறான் பாஸ் ஆகணும்னுப்பாங்க. எக்ஸாமே இல்லாத டைமில் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திட்டுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு, அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து விரக்தி, என்ன எக்ஸாமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவிட் பண்ணுற மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு வந்து வரும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தோம்னா இதை குவிட் பண்ணிட்டு வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா போலாம், டிஎம்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில் மேபி இந்த ஒரு 4-5 மாசம் நோட்டிபிகேஷன் வரப்போ அதுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலைக்கு போவோம், நோட்டிபிகேஷன் தான் இல்லை இல்லை திருப்பி நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. நான் பார்த்த அளவு இந்த கேட்டகரியில தான் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து குவிட் பண்ணலாம்னு நினைச்சாலோ குவிட் பண்ணிட்டு நீங்க அடுத்து வந்து கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போவீங்க, இல்லை வேற எக்ஸாம் போகலான்னு நினைச்சா டிஎன்பிஎஸ்சி ரயில்வே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா போவீங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் எவ்வளோ அப்படின்றது வந்து பாருங்க. சில பேர் 6 மாசம், சில பேர் 1 வருஷம், சில பேர் 2 வருஷம், சில பேர் 3 வருஷம், அதுக்கு மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு படிப்படியா ஏறி வந்து ஒரு 40, 50, 60, 70 அப்படி மாதிரி பர்சன்டேஜ் நீங்க வந்து வந்திருப்பீங்க. இந்த 100க்கு போறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், யாருமே ஜீரோல வந்து நிக்க மாட்டீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸாவது பாஸ் ஆயிடுவேன், மெயின்ஸ் லெவல் பக்கத்துல போயிருவேன் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வந்திருப்போம்ன்றப்போ ஒரு 50-60 கிட்ட வந்து மோஸ்ட்லி அவரேஜ் எல்லாரும் வந்துட்டோம்ன்றப்போ 60ல இருந்து 100க்கு போறது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க வேற ஏதாவது புதுசா ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அங்கேயும் போய் புதுசா கத்துக்கணும், இல்ல புதுசா எக்ஸாம் போறீங்கன்னா அங்கேயும் போய் திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஒரு 50-60ல இருந்து 100க்கு போறது கொஞ்சம் ஈஸி, 0ல இருந்து 100க்கு போறதை கம்பேர் பண்றப்போ 50-60ல இருந்து 100க்கு போறது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. சோ அதனால வந்து குவிட் பண்ணணும் அப்படி மாதிரி வந்து நினைக்காதீங்க, இன்னொரு 1 வருஷம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கொடுத்து வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த வருஷம் வந்து நிறைய பேர் எப்படி மிஸ் ஆயிருக்கணும், ஒரு சின்ன மார்ஜின், ஸோ ஒரு லக், அந்த லக் ஃபேக்டர் மட்டும் இல்லாதனால. ஸோ பேங்க் எக்ஸாம் எல்லாமே சேர்ந்தது தான், நம்மள திறமை, ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு லக். ஸோ அந்த லக் கண்டிப்பா வந்து நீங்க ஜெனியூனா எஃபர்ட்டை போட்டீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு குவிட் பண்ணணும், இல்லை வேற எக்ஸாம் போகணும் அப்படி மாதிரி நினைக்காதீங்க. அந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் தான், ஸோ டிஎன்பிஎஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க பேங்க் எக்ஸாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 50-60% வந்துருக்கீங்கன்னா இதே மாதிரி அங்க வந்து 50-60% வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பான். ஸோ அப்போ அவனெல்லாம் பீட் பண்ணி உங்களால போக முடியுமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். அதனால இதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பா இதுலேயே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி வந்து கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த அந்த 3வது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனே இல்லை, இந்த தப்பை வந்து நானுமே வந்து பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சுட்டு அடுத்து வந்து 4-5 மாசம் வந்து ரொம்ப லேகா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போகலாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் ஒரு அரை முறையா இரெகுலரா படிச்சனால எனக்கு என்னாச்சுன்னா அடுத்து வந்து ப்ரிலிம்ஸே என்னால் வந்து கிளியர் பண்ண முடியல. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணேன், நீங்கள் என்னதான் திறமையா இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியுதுன்றிருந்தாலும் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, எனக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியும் எல்லாமே போட்டுருவேன் அப்படி இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா வந்து டாப்பிக்ஸ்லாம் வந்து மறக்கும், குறிப்பாக ஸ்பீடு போயிடும் அப்படின்றப்போ அந்த ஸ்பீட்லாம் கேட்ச் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு ப்ரிலிம்ஸே கூட அடுத்து கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கு, அப்புறம் தான் ஓகே நம்ம ரெகுலராக டச்சில் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜோன்ல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு
தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். வீக் ஸோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஸோன்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும், வீக் ஸோன்லேயும் ஸ்ட்ராங்காகும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அதான் நோட்டிஃபிகேஷன் வந்தால்தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இப்போ இருந்து படிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் வரப்போனா லாஸ்ட் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறான்றப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறது கிடையாது, அடுத்து வரப்போகிற 5-6 எக்ஸாம் சேர்த்து தான் வந்து இப்போ இருந்து படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னா நினைக்காதீங்க, நல்லா படிங்க, படித்து படித்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த எக்ஸாம்ஸ் வரப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இல்லை எக்ஸாம் இல்லை அது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து வந்து படிக்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் கிளர்க்கோ பிஓ ஏதோ ஒன்று கிளியர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் போய் வந்து உட்காந்துடலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான். ஏன்னா நான் இந்த தப்பெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அந்த குவிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போய் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேறு எக்ஸாம்ஸ்க்கு போய் டிஎம்பிஎஸ்ஸு அங்கேயும் போய் திரும்ப வந்து அவங்க சொன்னது தான், ஸோ மறுபடியும் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த தப்பெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அலர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.